நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இளசுகள் முதல் பெரியவர்களை வரை பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடியிருந்தனர். பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரண்டு பெண்கள் மீது ஆசிட் வீச்சு நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தா மாவட்டத்தில் கைலாஷ்பூரி எனும் பகுதியில்தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. தீபாவளி என்று குழந்தைகள் வழக்கப்பட உற்சாகமாக பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருந்த போது தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செய்து வந்த நபர் குழந்தைகள் வெடிக்கும் பட்டாசு சத்தத்தால் தொந்தரவடைந்துள்ளார். இதனால் பட்டாசு வெடிக்க கூடாது என்று கண்டித்திருக்கிறார். ஆனால் சொல்லி மீறியும் குழந்தைகள் பட்டாசு வெடித்ததில் மும்முரமாக இருந்துள்ளனர். அங்கிருந்த சிறுவனை கன்னத்தில் பளார் என்று அறிந்தார் அந்த நபர். பட்டாசு வெடித்த சிறுவனை அறிந்ததால் இதை தட்டி கேட்டு இருதரப்புக்கும் பிரச்சனை வெடித்தது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென்று அந்த தள்ளுவண்டி கடைக்காரர் தனது வீட்டிற்கு சென்று ஆசிட் பாட்டிலை கொண்டு வந்து தன்னுடன் வாக்குவாதம் செய்தவர்கள் மீது பேசினார். இதில் அவரின் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் மீது பட்டிதல் காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக ஆசிட் படாமல் தப்பித்துள்ளனர். அங்கிருந்த அதே நேரத்தில் ஆசிட் வீசிய நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனிடையே சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த 70 மற்றும் 18 வயதுடைய இரண்டு பெண்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இரண்டு பெண்களும் அவதான கடத்தில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த நபரை கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.